ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டி கரையிறதுக்கு எளிய மருத்துவ முறை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா, நம்மளோட வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுறதுக்கான முதல் காரணமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்து ஏற்படும். இப்படி திருமணமான பெண்ணுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்ததுன்னா அவர்களால் வந்து கர்ப்பம் தரிப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே வந்து நீர்க்கட்டிகள் தான். இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையை சுற்றி அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெண்ணால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் சரியாக வந்து மாதவிடாய் சுழற்சியை மேற்கொள்ள முடியாது. அப்படி மாதவிடாய் சுழற்சி மேற்கொள்ள முடியாதால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டை விடுப்பு, அதாவது ஓவலேஷன் முறையும் வந்து சரியாக நடைபெறாது. இதனால் வந்து அவர்கள் வந்து கர்ப்பத்துக்கு முயற்சிக்கும் கரு வந்து தங்காம போயிட்டே இருக்கும். சரி, இப்படி நீர்க்கட்டிகளை வந்து இயற்கை முறையிலே எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இயற்கை வைத்திய முறையிலே நம்ம சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதற்கு இந்த இரண்டு பொருட்களை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கியூர் பண்ண முடியும். இந்த பொருட்களை நீங்கள் வந்து ஒரு மாத காலம் உட்கொண்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் சுற்றி இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சிரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா PCOS இல்லை வந்து பார்த்தீங்கன்னா PCOD ப்ராப்ளம் கூட வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்க்கட்டிகள் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணமும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய ஹார்மோன்கள் பிரச்சனைனால வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டிகள் வந்து அதிகரிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஹார்மோனின் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களை கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பை சுற்றி வந்து ஏற்படும். சரி, இந்த நீர்க்கட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து சரி செய்யணும்னா இந்த வைத்திய முறையை நீங்கள் வந்து பின்பற்றுங்க. இதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு 5 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கழிச்சிக்காய் வந்து ஒரே ஒரு கழிச்சிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இரண்டையும் என்ன பண்ணுங்க, நன்றாக நீங்கள் வந்து அரைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா மோரில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தினமும் வந்து காலையில் டைமில் வந்து குடிச்சிட்டு வரணும். இதை தொடர்ந்து ஒரு மாத காலம் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் எல்லாமே கரைந்து உங்களுடைய மாதவிடாயிலே வந்து வெளியில் வந்துடும். தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மாத காலம் வந்து நீங்கள் தினமும் வந்து காலையில் குடிச்சிட்டு வரணும். இதை குடிச்சிட்டு வந்த பிறகு நீங்கள் ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீர்க்கட்டியினோட அளவு குறைந்திருக்கும். இல்லை முற்றிலுமாக, அதாவது குறைவான நீர்க்கட்டிகள் வந்து கொண்டிருக்கவங்களுக்கு அது வந்து எல்லாமே உடஞ்சி அவங்களுடைய மாதவிடாயிலே வந்து வெளியில் வந்திருக்கும். இதுவே அதிக, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நீர்க்கட்டிகள் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப அதிக அடர்த்தி தன்மையுடன் கொண்ட நீர்க்கட்டிகள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வைத்திய முறை தொடர்ந்து நீங்கள் வந்து 2 மாத காலமாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அதாவது காலையில் நேரத்தில் வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிச்சிக்காயும் அது கூட சேர்ந்து மிளகும் நீங்கள் அரைச்சி மோரில் வந்து கலக்கி வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இந்த இயற்கை வைத்திய முறையை நீங்கள் வந்து பின்பற்றும் போது வேறு எந்த மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது வேறு எந்த விதத்திற்கும் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்காத விதத்தில் இருந்தீங்கன்னா இந்த மருத்துவ முறை உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும். சீக்கிரத்தில் நீர்க்கட்டி கரைய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் குடிச்சிட்டு வர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உணவு முறையில் சில கட்டுப்பாடுகள் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிகப்படியான அரிப்புத்தன்மை கொண்டு, அதாவது மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா சில மீன்கள் ஒத்து வராமல் இருக்கும், அந்த மீன் வகைகளை கொஞ்சம் வந்து தவிர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவோடு வகைகள் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய உணவில் வந்து பத்திய உணவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரணும். கசப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அது நீங்கள் எப்பவும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. புளிப்பு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. இந்த முறையை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மாத காலம் நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க. அதாவது இந்த பதிவு நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா நாளையிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இது வந்து பீரியட் வந்த அடுத்த நாள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் கிடையாது. இப்போதிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுனா கூட உங்களுடைய நெக்ஸ்ட் சைக்கிள்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அழுக்குகளை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி அந்த சைக்கிள்லேயே வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வெளியில் தள்ளிடும். ஸோ இதனால் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பீரியடே வந்து பார்த்திங்கன்னா பேபி தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். சில PCOD காரணங்களால் மட்டுமே வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த வைத்திய முறை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த ஒரு சின்ன விஷயம் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம காலையில் சாப்பிட்டது பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் கழித்து நீங்கள் உங்களுடைய வழக்கமான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கரு தங்கணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில உணவு கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்.